உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னமா சபையில வச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தனியா பேசிக்கலாம். என் தம்பி சொன்னா சொன்னதுதான், அது என்னைக்குமே மாறாது. மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிளீஸ். நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒன்னும் தெரியாது. ஏங்க இவங்களா உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்களா தான் அதை செய்யற இதை செய்யறனு சபையில வாக்கு கொடுத்தீங்க. அத சபைக்கு முன்னாடி காப்பாத்துறதா நியாயம்? நியாயம் தர்மம் பத்தி எல்லாம் எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை. நாங்க நியாயப்படிதான் எல்லாமே செய்யறோம். நீங்க ஏதாவது நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ரத்னம் பொறுமையாரு. இருக்கா முத்து வேலைங்க, அவனை கூப்பிடு, அவன் வந்தா எல்லாம் சரியாயிடும். கால் பண்றங்க. அக்கா நாட்டு செபிள்னு வருதுக்கா. என்ன முத்து சொல்ற, வேலை எங்க? எனக்கு தெரியாது தம்பி. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்க மகனே எங்கன்னு தெரியலையா? தம்பி கல்யாண வேலையில பிசியா இருந்தியா, இப்ப கூட அதுக்குதான் போயிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. என்ன கதை வர்றீங்களா? எங்க வேலை என்னங்க இது? எங்களை கேட்டா நாங்க வேலு வந்தாதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். வேலு எங்கன்னு உண்மையை சொல்லு. சத்தியமா சொல்றமா, வேலுவை நாங்க இன்னைக்கு பார்க்கவே இல்லம்மா. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து அவன் வீட்டுக்கே சரியா வர்றது இல்லம்மா. அப்போ இந்த சீதனம் பண்ண டாக்குமெண்ட்ஸ் நகை இதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? டாக்குமெண்ட்ஸ் நகையா? என்னையா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ரஞ்சித் ரஞ்சித் வார்த்தையை விடாம அமைதியாரு. தம்பி ஐயா அத பத்தியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. இத பாருங்க, பொறுமையா கேக்குறேன். வேலு எங்க? அவன் அந்த பணத்தை என்ன பண்ணா? எடுத்துட்டு ஓடிட்டானா? நீங்களும் அது உடனே தானே? ரஞ்சித் ரஞ்சித் போதும் போதும். தம்பி என்ன பேச்சு பேசுறீங்க? வேலுவுக்கு ஒரு நாள் அந்த புத்தி வராது. என் பையன் மேல வீண் பழி போட்டீங்க, மரியாதை கெட்டும் பாத்துக்கங்க. ஏய் என்னையா சொன்ன? வேலு குடும்பத்து மேலயா கைய வைக்கிற? உன்னை தொலைச்சிருவே ராஸ்கர். வேலு அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்துற மாதிரா? மாமா என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, இது என் தங்கச்சியோட கல்யாணம். அதுக்காக அவர் மேலே கையை நீட்டுவியா? அவர் வயசான ஓ வயசான முட்டா பயல. தம்பி தம்பி யாருக்கிட்ட வந்து என்ன பேச்சு? கொஞ்சம் அமைதியா இருப்பா. ரஞ்சித் செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது அவன் தங்கச்சி கல்யாணம், அதுல ஒரு பிரச்சனைனா அவனுக்கு கோவம் வராதா? எல்லாம் அந்த வேலுவால வந்த பிரச்சனை தான். சரியான நேரத்துல எங்க காணாம போனான்னு தெரியல. மாமா வேலு எங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவன் ஃபேமிலிக்குமா தெரியல, நடிக்கிறாங்க மாமா. வேலு ஒன்னு அப்படிப்பட்டவர் கிடையாது.
என்னடா விட்டா ஓர பேசிட்டு போற? இங்க வர்றா. என்னோட வேலை பத்தி எனக்கு தெரியும். இந்த நிமிஷம் கூட இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும்னு தான் அவன் உழைச்சுக்கிட்டு இருப்பான். அவனை பத்தி யார் தப்பா பேசுறாலும் பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஜாக்கிரத. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா இப்ப வேலை எங்க? வரதட்சணை பணம் வேணும்னு சம்பந்தி வீட்டுக்காரங்க ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அது வேலை கிட்டதான் இருக்கு. அவனையும் இப்ப காணும். இந்த சமயத்துல என்னதான் யோசிக்க முடியும் சொல்லுப்பா. இங்க பாரு, இது என் பொண்ணு கல்யாணம். அதுக்கு ஒரு தடங்கள் வந்தா அதை என்னாலயும் சரி உன்னாலயும் சரி தாங்கிக்க முடியுமா சொல்லுப்பா. அக்கா, வேலு நிச்சயமா தப்பானவன் கிடையாது. கரெக்டா முகூர்த்த நேரத்துக்குள்ள அவன் வந்துருவான். அவன் சரியானவன் நீங்க நம்பலாம், ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியல. அவன் வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க. வேலுவை பத்தி தப்பா பேசுற யாரா இருந்தாலும் சரி, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாமா, பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க எங்க இருந்தாலும் வேலுவை தூக்கிட்டு வந்துருவாங்க மாமா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாடுறா. ஐயோ, இந்த வேலைக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இவங்க வேற போலீஸ் அது இதுன்னு பேசுறாங்க. எங்க இருக்கான் அவன்? இங்க பாருங்க, நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நான் அதைத்தான் சொல்லுவேன். என் வேலை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அந்த மாதிரி திருட்டு புத்தி அவனுக்கு துளி கூட கிடையாது. எத்தனை வருஷமா அவனை பாக்குறேன், இப்ப வந்துடுவான் அவன். இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா வேலு வர்ற மாதிரியே தெரியலையே. வருவேன் வருவேன் தம்பி, ஏதாவது பண்ணியே ஆகணும். நேரம் போக போக என் பொண்ணோட வாழ்க்கைய போயிட்டே இருக்குன்னு எனக்கு படபடப்பா இருக்கு. மாமா, பேசாம போலீஸ சொல்லிடலாம், அப்பதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, வேலு ஃபேமிலியை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, போலீஸ்க்குலாம் ஒன்றும் அவசியமே இல்ல. அங்க பாருங்க கொஞ்சம் யார் வந்துட்டு இருக்காங்கன்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.